வணக்கம், ஆர்கே டெல்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இந்த மாதம் 3 கிரகங்கள் வக்ரமாகி இருக்கின்றது. அதாவது சனி பகவானும் சுக்கர பகவானும் 12ஆம் தேதி முதல் குரு பகவானும் வக்ரமடை இருக்கின்றார். சனி பகவான் வக்ரமடைந்து பின்னோக்கி அதாவது கும்பத்திலிருந்தே மகரத்துக்கு வருகின்றார். அதனால் தற்காலிகமாக கடகராசிக்கு அஷ்டம சனி விலகுகிறது. தற்காலிகமாக மிதுன ராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்கின்றது. மீன ராசிக்கு விரயசனி மறைந்து லாபசனியாக மாறுகிறது. மற்றபடியாக கும்பராசிக்கும் மகர ராசிக்கும் ஜென்மராசியில் இருந்து விரயசனியாகவும் பாதசனியாக இருந்து ஜென்மசனியாகவும் மகர ராசிக்கு மாறுகிறது. இதனால் எப்படிப்பட்ட பலன்களாம் ஏற்படும் என்பதை தீர ஆராய்ந்து பார்த்து சக்தியுள்ள பரிகார வழிமுறை எளிய பரிகாரங்களையும் சொல்லியுள்ளோம். பார்த்து நீங்கள் பயனடையுங்கள். ஏற்கனவே 1 நிமிடத்தில் விட்ட ஷார்ட்ஸுக்கெல்லாம் முழு விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல உள்ளோம். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள். இப்பொழுது மாத பலன்களை பார்க்கலாம். கன்னி ராசிக்கு செப்டம்பர் மாத பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் 12ல் இருக்கின்றார். அவருக்கு வீடு கொடுத்தவர்களும் சாரம் கொடுத்தவர்களும் சூரியனும் சுக்கரனும் சாதகமாக இருப்பதினாலும் குருபகவனுடைய பார்வையாலும் இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவுதான் வருமானங்கள் வந்தாலும் சுபவீரியங்கள் காத்திருக்கிறது. காரணம், ராசிநாதன் 12ல் இருப்பதினால் வரவு எட்டனா செலவு பத்தனா என்று உங்களுடைய பைக்கு வரவு வருவதற்கு முன்னாலே உங்களுடைய வீட்டிற்கு செலவுகள் காத்திருக்கும் என்பதே இந்த மாதத்தினுடைய பலன்களாக அமைகின்றது. ஆனால் எவ்வளவுதான் உங்களுக்கு செலவுகள் ஆனாலும் பணம் பல வகையில் வந்து கொண்டே இருக்கும் என்பதை எதிர்பார்க்கலாம். காரணம், 2ஆம் வீட்டு அதிபதி 11ல் இருப்பதும் அதற்கு ஒரு முக்கியமான காரணம். 2 குடையவர் 11ல் இருப்பதினாலும் குரு பகவான் 2ஆம் வீட்டை பார்ப்பதினால் தனசம்பத்து பூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். அதேபோல் வந்த வேகத்தில் பணங்களும் மிக விரைவாகவே செலவாகிவிடும். அதனால் நீங்கள் சிக்கனத்தை அவசியம் கடைபிடிக்க வேண்டும். உங்கள் ராசிநாதன் 12ல் இருப்பதினாலும் 12 குடைய விரையாதிபதி சூரியனும் இருப்பதினால் வந்த வேகத்தில் விரயங்கள் ஆகிவிடும் என்பதே தெளிவு. ஆனால் குருபகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிநாதனுக்கும் 2ஆம் வீட்டிற்கும் கிடைப்பதினால் ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் சுபவீரியங்களாக சுப செலவுகளாக இருக்கும் என்பது ஒரு ஆறுதலான விஷயமாக அமைகின்றது. இருந்தாலும் ராசியிலே செவ்வாய் இருப்பதினால் எந்த விஷயத்திலும் நீங்கள் நிதானமாகவும் சிந்தித்தும் செயல்பட வேண்டும். அதனால் இல்லை என்றால் பல வகையான சங்கடங்களோ தேவையற்ற வீண் விமர்சனங்களும் சண்டை சச்சரவுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. காரணம், 8 குடைய செவ்வாய் ராசியிலே இருப்பது அவ்வளவு உகந்த பலன்களாக அமையாது. அது மட்டுமில்லாமல் கன்னி ராசிக்கு பெரிய ஆறுதலான தேர்தலான விஷயம் என்னவென்றால் சனி செவ்வாய் பார்வை உங்களை விட்டு விலகிவிட்டது. கடந்த சில மாதங்களாக படாத பாடு பட்டு விட்டீர்கள். சகோதரன் மூலமாகவும் சரி, குடும்பத்திலும் சரி, உடலாலும் உள்ளத்தாலும் அந்த தீமைகள் உங்களை விட்டு முழுமையாக விலகிவிட்டது என்பது சற்று ஆறுதலான விஷயம். அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு 5-6 குடைய சனி பகவான் 6ல் இருந்து வக்ரமாகி அவர் 5ல் இப்பொழுது சஞ்சரிக்கின்றார். 5 குடையவர் 5ல் ஆட்சியாகி இருந்தாலும் அவர் வக்ரமாக இருப்பதினால் ஒரு சில மன சங்கடங்களை அவர் ஏற்படுத்தலாம் என்பது தெளிவு. அது உங்கள் மனதில் உள்ள கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறாமலும் போகலாம். அல்லது பிள்ளைகளுடைய வாழ்வில் வளங்களும் அவரவர் வயதிற்கேற்ற வளர்ச்சிகள் அதாவது படிப்போ திருமணமோ குழந்தை பாக்கியமோ சரியான வயிற்சி சரியான முறையில் சரியான வயதில் ஆகவில்லை என்ற கவலைகள் உங்கள் மனதை ஆட்டி படைக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒரு கவலைகள் உங்களை இந்த மாதம் ஆட்டி படைக்கும் என்பதே உண்மை. ஆனால் பெரிய அளவில் அது பாதிக்காது. மிக விரைவிலே அதற்கு விமோச்சனம் கட்டாயம் வரும். சற்று ஆறுதலான விஷயம் என்னவென்றால் அவர் 5ல் வக்ரப்பட்டு இருந்தாலும் யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கர பகவானுடைய பார்வையால் அதற்கு விமோச்சனமும் மிக மிக விரைவில் வரும். 9 குடையவர் எந்த இடத்தில் சந்தித்தாலும் பார்த்தாலும் அது யோகத்தை கொடுக்கும். சனி பகவான் 6 குடையவராகி இருந்தாலும் 5 குடையவராகி 9 குடைய சுக்கரனுடைய பார்வையை வாங்குவதனால் தெய்வகடாட்சம் பூர்ணமாக உங்களை கட்டாயம் கரை சேர்க்கும் என்பதே அடிப்படை விஷயமாகும். அதனால் இந்த மாதம் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் முழுமையாக வெளியே வந்து விடுவீர்கள். பண விஷயத்தில் எந்த விதமான கவலையும் இருக்காது. ஆனால் முதலில் சொன்னது போல பண விஷயத்தில் சிக்கனமாக இருக்க வேண்டும். அதிகமாக பணம் வருகிறதே என்று நீங்கள் செலவு செய்துவிட்டால் தேவையற்ற கடன்களுக்கு கடன்காராகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது என்பதும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் இந்த மாதம் உங்களுக்கு பல வகையில் ஆதாயங்களும் அன்பும் உண்டு. தந்தையால் பலருக்கு பல சொத்துக்களோ அல்லது பட்டங்களோ பதவிகளோ கிடைப்பதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது. காரணம், பிதுர்காரகன் சூரியன் ஆட்சி பெற்று இருப்பதும் குரு பகவானுடைய பார்வையாலும் 9 குடைய சுக்கர பகவான் 11ல் இருப்பதே அதற்கு முழு முக்கிய காரணமாகும். அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம். பலருக்கு பிதுர்ராஜ சொத்துக்கள் வரும். முறையாக பங்கு பிரிக்காமல் இருந்த சொத்துக்கள் முறையாக பங்கு பெற்று பங்கு பிரித்து உங்களுக்கு உண்டான பாகங்கள் கட்டாயம் வரும். பலர் அதை விற்று பெரிய அளவிலே தொகைகளும் அதற்குண்டான எதிர்கால திட்டங்களையும் நீங்கள் வழிவகுத்து கொள்ளலாம். படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். இல்லையென்றால் கவனச்சிதறல் வரும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். பலர் புதிய வீட்டிற்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் புதிய வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும். 4ஆம் வீட்டை 4 குடைய குருவும் பூமிக்காரன் செவ்வாயும் அந்த 4ஆம் வீட்டை பார்ப்பதே அதற்கு முழு முக்கிய காரணமாகும். எப்படி இருந்தாலும் செவ்வாய் பார்ப்பதினால் உடல் ஆரோக்கியத்தில் 50 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். இல்லையென்றால் உடல்நல கோளாறுகள் உண்டாகும் என்பதை நினைவில் கொள்ளலாம். இளையவர்களாக இருந்தால்
வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது விழிப்புடன் இருக்க வேண்டும். 50 மைதிற்கு மேல் உள்ளவர்கள் நிச்சயமாக உடல் ஆரோக்கியத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். தாய்மார்களுடைய உங்களுடைய இளையவர்களாக இருந்தால் உங்களுடைய தாயின் உடல்நலத்திலும் மனநலத்திலும் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும். அவருடைய பேச்சுகளையும் சொற்களையும் நீங்கள் மீறக்கூடாது. அவர்கள் மனம் வருந்தினால் அதனுடைய விளைவுகள் மிக மிக மோசமாக இருக்கும் என்பதே பலரும் அறிந்திருக்காத உண்மையாகும். தாய் சொல்ல எந்த காரணத்தை மட்டும் நீங்கள் தட்டாதீர்கள். அவர்கள் எது சொன்னாலும் நியாயமாக இல்லை என்றாலும் அதற்கு நீங்கள் அந்த கட்டளை நீங்கள் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும். இது அனுபவபூர்வமாகவும் சொல்கின்றோம். நிச்சயமாக காரணம் என்னவென்றால், தாய் நாலாம் வீட்டை செவ்வாயும் குருவும் பார்ப்பதினால் அவருடைய ஆசையும் கனவுகளையும் நீங்கள் கட்டாயம் நிறைவேற்றினால் உங்கள் எதிர்காலத்திற்கு அது நன்மையாக கட்டாயம் அமையும் என்பது தெளிவு. அதேவைகள் கணவன் மனைவிகளையும் நீங்கள் நிச்சயமாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஏழுக்குடிய குரு பகவான் எட்டிலே மறைந்திருக்கின்றார். அதனால் பலவிதமான கணவன் மனைவிக்குள் சங்கடங்கள் வரலாம். ஒருவரை ஒருவர் அனுசரித்து பேச வேண்டும். உங்களுடைய ரகசியங்கள், குடும்ப ரகசியங்கள் 4 அறைக்குள் தான் இருக்க வேண்டுமே தவிர, மற்றவரிடத்தில் உங்களுடைய பஞ்சாயத்து போனால் தேவையற்ற விமர்சனங்களுக்கும் தேவையில்லாத அடுத்தவர்களுடைய தலையிட்டால் பலவிதமான சங்கடங்கள் எதிர்காலத்திற்கு வரும் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயமாகும். தொழிலதிபர்களை பொறுத்தவரை அதிகமாக எவ்வளவுதான் லாபங்கள் வந்தாலும் லாபத்திற்கேற்றவர்கள் விரைய செலவுகளும் வீண் விரைய செலவுகளும் கட்டாயம் வரும். 14 தேதிக்கு பிறகு அரசாங்கத்தின் மூலமாக சொந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு ஒரு சில சிக்கல்கள் வரலாம். அவர்களெல்லாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணக்கு வழக்குகளெல்லாம் சரியான முறையில் பாதுகாக்க வேண்டும். இல்லை என்றால் அரசாங்கத்தினுடைய சங்கடங்களுக்கு நீங்கள் விசாரணைக்கு ஆளாகலாம் என்பதும் தெளிவு. தனியார் பணி துறையில் இருப்பவர்களுக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களும் தனது வேலையில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் மேலதிகாரிகளுக்கு கோபத்துக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உள்ளது. ஒரு சிலருக்கு தேவையில்லாமல் இடமாற்றங்கள் வரும். சங்கடங்கள் இருந்தாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். எதிர்காலத்திற்கு அது நல்ல பலனாகவும் கட்டாயம் அமையும். ஆக இந்த செப்டம்பர் மாதம் 2 வீட்டு அதிபதி 9 இருக்கின்ற காரணத்தினாலும், 2 வீட்டை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினாலும் தனவரவு மிக மிக அதிகமாக இருக்கும். சரியான முறையில் சிக்கனம் படுத்தி அதை சேமித்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் வீண் விரைய செலவுகள் செய்துவிட்டால் வந்த வேகத்திலே அந்த பணம் செலவாகிவிடும் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் இந்த மாதம் உங்களுக்கு தனவரவு அதிகமாக உள்ள மாதமாகவே கட்டாயம் கன்னிராசிக்கு கிரகங்கள் தரக்கூடிய அற்புதமான பலன்களை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கன்னிராசி நண்பர்களுக்கு தெய்வ வழிபாட்டினை பற்றி பார்ப்போம். மகானுடைய ஜீவசமாதிக்கு சென்று வழிபடுவது எல்லையற்ற நன்மைகளை தரும். விடியற்காலை சூரிய உதயத்திற்கு முன்னால் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்வதும், சிவன் கோயிலிலோ அல்லது பெருமாள் கோயிலோ சென்று காலையோ மாலையோ நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சகலவிதமான நன்மைகளும் தெரியும். ஆதரவற்ற வயதான தம்பதிகளுக்கு உணவோ அல்லது வஸ்திர தானமோ வாங்கி தருவது எல்லா விதமான நன்மைகளும் தரும். உழைக்கின்ற தொழிலாளிகளுக்கு அறுசுவை உணவு வாங்கி தருவதும் கைமேல் பலன்களை கட்டாயம் தரும். உழைக்கின்ற வயதான தொழிலாளர்களுக்கு அறுசுவை உணவு வாங்கி தருவது சகலவிதமான தோஷத்தையும் கட்டாயம் போக்கும் என்பதே இந்த மாதத்தின் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டான தெய்வ வழிபாட்டு முறையாகும். இதை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக பலவிதமான நன்மைகள் கட்டாயம் வரும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும். வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதே பரிகாரத்தையே பயன்படுத்தி கொள்ளலாம். நன்றி. வணக்கம்.